நல்லா இருக்கு. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சிந்தலை படம் ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போதான் விடுதலை படம் வரும், விடுதலை படம் எப்போதான் வரும் அப்படின்ட்டு மக்கள் நிறையா பேர் கேட்டீங்க. வெற்றிமாறன் அண்ணனோட ரசிகர்கள் அவ்வளோ பேர் கேட்டுருங்க, நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மார்ச் 31 விடுதலை படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் தாமதமானதுக்கு ஒரு சரியான படம் இயக்குநர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் எல்ரன் குமார் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தை வந்து இப்போ தான் உற்சவம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வர இப்போ தான் நானும் படம் பார்க்கல. இந்த குலசாமி சங்கேசாமி கும்பிட்டு வந்து நேரம் வந்து மதுரை சின்ன தேட்டருக்கு நான் வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு படம் நான் காமெடியெலாம் நடித்தாலும் அந்த படத்தை நான் வந்து மதுரையில் வந்து அங்கே அந்த தேட்டரில் வந்து அங்கே குணான்னு எனக்கு தெரியும். இந்த நேரம் வந்து பார்க்குறது வழக்கம். நான் கதை நாயன நடித்த படமும் இங்கே வந்து பார்க்குறேன்னு ஆசைப்பட்டேன். நான் வந்திருக்கேன். நிறையா பேர் படம் பார்த்துட்டு திருத்தரில் பேசுறதுக்கு ரொம்ப பெருமையாக பயங்கரமாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நல்ல படத்தில் நான் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லா பேரும் முன்னாடி என்னோடய ரசிகர்கள் ஃபேன்ஸ் உண்மைக்கு ரொம்ப கொண்டாடிட்டாங்க. எல்லா ஆடியோ லாஞ்சிலும் சரி, இப்போவும் பார்த்தா எல்லா ஊர்லேருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 13-14 மாவட்டத்துலேருந்து இன்றைக்கி எல்லா வீடியோ படம் பார்க்குறேன். தன்னோட படமானவர்களுக்கு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ உங்கள் மூலமாக நான் ஒரு புதிய நன்றி சொல்கிறேன். ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் அண்ணன் ஆதியிலேருந்து ஜெகதீஷ்லேருந்து ராஜா ஓஎஸ் பாண்டே மகேந்திரா பிரதீப் இப்படி எல்லாருமே எல்லா அன்பு தம்பி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னோடய ரசிகர்கள் அத்தனை பேர் சார்பாக இயக்குனர் வெற்றிமாறன் அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்ரன் குமார் அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ணன் செல்வமூர்த்தி அண்ணன் தலைமையில் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸாக இருக்குது. கண்டிப்பாக, அதாவது நார்மலாகவே ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொஞ்சம் பெருசாக சேர்த்துருவார். இன்றைக்கி இந்த படம் எல்லாத்தையும் மத்தியிலும் பெரிய படமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். அந்த படத்தை எழுதுறது சாரி ரெட்ஜன் பெருசாக போய் சேர்த்துருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குமாரனுக்கு நன்றி. வெற்றிமாறனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மேலும் இந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தேர்தல் படம் பாருங்கள். உங்களுடைய வரவேற்பு நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மக்களுக்கு எப்போயுமே அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் ஓட வைப்போம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து அதை வெற்றி பெறும் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்திட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வாழ்த்து சொல்லுங்க. கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். நிறைய ஃபோன் எடுக்க முடியலை. நேர் இங்கே தான் சிலிண்டர் கிட்ட வரீங்க. நிறைய ஃபோன் வெற்றி படம் காமெடி நடிகரா தொடர்ந்து நடிகனா பார்க்கலாம். அடுத்த படமே ஒரு காமெடியெல்லாம் இருக்கேன். கொஞ்சம் உட்கார் ரீதியாக இடத்துல வந்து கதை நாயகனா இருப்பேன். உங்களை எல்லா விதத்தையும் நான் தெரிஞ்சு படத்துக்கு ஆசைப்பட்டேன். இல்லை, இப்போ படம் பார்த்து எல்லாருமே சொன்ன எல்லாருமே அவங்க கொடுத்த ஒரு ஒரு காட்சி எல்லாருமே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகைகள் சரி, ரசிகர்கள் சரி, கிளைமேக்ஸ் காட்சியில் ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து எழுதுறாங்க. படத்தை எல்லா கட்சியும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன். அவங்க நான் நன்றிக்கிறேன். என்ன சொல்லுறது, வார்த்தையே இல்லை. ஒரு படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கிற ரசிகர்கள் தான் கண்டிப்பாக. அதே மாதிரி முதல் கதை நான் நடத்த படத்துக்கு இவ்வளோ பெருசாக கொண்டாடிக்கிறாங்க. அன்பு தம்பிக தன்னார்த்தத்தை எல்லா குடும்பத்துக்கு அன்பு ரசிகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. மிகப்பெரிய நடிகர் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு நடிகர் கூட நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த
பிரசுக்காரங்க மூலமாக நம்ம மீடியாக்கள் மூலமாக ரஷ்யர்கள் சார்பாக நான் உணவு சொல்கிறேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் நினச்சா கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் மேக்கிங் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்கள் சார்பாக உங்கள் மூலமாக பெரிய நன்றி சொல்லிடுறேன். பொதுவாக தேட்டுக்கு எல்லா தரப்பும் மக்கள் வரக்கூடிய ரோடி தேட்டர்ல இந்த தனிப்புற உரையாடல்களை வந்து அனுமதிக்காம இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்தக்கிட்ட தேட்டரே ஒன்று வந்தது, திரையரங்கம் வந்தது, எல்லாரும் ஒண்ணுதான் சமம் அப்படின்றது திரையரங்கம் வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் தேட்டர், தேட்டருக்கு நீங்க தான் கிடையவே கிடையாது, அப்படி சொல்லியிருக்க கூடாது யாருன்றது என்று நான் வருத்தப்படுறேன். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் கண்டிப்பாக, நான் எந்த சூழ்நிலை எதுனாலும் சொன்னாலும் தெரியல, தேட்டரு எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கும்.